Assalamu alaikum. Alhamdulillah. Alhamdulillahi nahmaduhu nasta'inuhu nastaghfiruh. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. Wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu wa ma ba'd. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அழகிய பண்புகள் என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்ற இரண்டு பண்புகளை குறித்து இத்தனை வாரங்களாக நாம் அறிந்து வந்தோம். அல்லாஹுடைய பண்புகளை பொறுத்தவரைக்கும் மூன்று அடிப்படையில் அந்த பண்புகளை நம்ம வகைப்படுத்த முடியும். ஒன்று, அல்லாஹுடைய கருணையை, அன்பை, அவன் செய்கிற உபகாரங்களை வெளிப்படுத்தக்கூடிய பண்புகள், அது ஒரு வகை. இன்னொரு வகை, அல்லாஹுடைய கோபத்தை, அவனுடைய கண்காணிப்பை, அவன் வழங்குகிற தண்டனையை, இவற்றையெல்லாம் எடுத்துக்காட்டக்கூடிய பண்புகள், அது ஒரு வகை. இன்னொரு வகை, அல்லாஹுடைய வல்லமை, சக்தி, அவனுடைய பவர், இது விஷயங்களை சொல்லக்கூடிய பண்புகள் என்று மூன்று அடிப்படையில் அல்லாஹுடைய பண்புகளை நம்ம வகைப்படுத்திவிட முடியும். மொத்த எல்லா பண்புகளையும் எடுத்தாலும் அந்த பண்பு வந்து ஒன்று அருளுக்குரியதாக இருக்கும், இல்லைன்னு சொன்னால் அல்லாஹுடைய கோபத்தை காட்டக்கூடியதாக இருக்கும், இல்லைன்னு சொன்னால் அவனுடைய வல்லமையை காட்டும், அவன் எவ்வளோ பெரிய மகா சக்தி படைத்தவன் என்று அவனுடைய பவரை காட்டும். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய பண்புகள் எந்த பண்பு எடுத்துக்கொண்டாலும் இந்த மூணில் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். இப்போ ரஹ்மான் ரஹீம் என்று நம்ம சொன்ன அந்த பண்புகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அன்பை சொல்லக்கூடிய அந்த பண்புகள். இந்த பண்புகளை நம்ம விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் இது குறித்து இதே மாதிரி அமைந்த எல்லா பண்புகளும் இதற்குள் அடக்கமாகிவிடும். அல்லாஹ்வுடைய பண்புகளை விளக்கும் பொழுது இந்த மூணே தலைப்புகளில் அல்லாஹ் என்ன செய்யலாம், நம்ம அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ் அப்படி தான் தன்னை வந்து அறிமுகப்படுத்துகிறான். உதாரணமாக அல்லாஹ்வுக்கு வந்து அஃபுவுன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அழகான திருநாமங்களில் அல் அஃபு, அஃபு என்று சொன்னால் தவறுகளை அலட்சியப்படுத்துகிறவன். நம்ம ஒரு தப்பு செய்கிறோம் என்று சொன்னால் அதை போட்டு துருவி திருவி ஆராயாமல் போ என்று அலட்சியப்படுத்துகிற தன்மைக்கு பேர் அஃபுவுன். இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் இருக்குன்னு சொல்லி காணல்லாஹு அஃபுவன், அல்லாஹ் வந்து அஃபுவாக இருக்கிறான். இது திருக்குறானில் 4வது அத்தியாயத்தில் 99வது வசனத்தில் இருக்கிறது. இது தனியாக அஃபு என்று இருந்தாலும் இது ரஹ்மானுடைய ஒரு கிளை தான். ஏன் அவன் பெருந்தன்மையாக இருக்கிறான், ஏன் தவறுகளை அலட்சியப்படுத்துகிறான் என்று சொன்னால் அவன் கருணை உள்ளவன். அந்த ரஹ்மான் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த ரஹ்மான் ரஹீம், அந்த மாதிரியான பண்புகளுடைய உட்பிரிவில் தான் அவன் தவறுகளை அலட்சியப்படுத்தக்கூடியவன் என்கிற அந்த பெயர், அதுவும் அல்லாஹ்வுடைய பெயர் தான். இந்த பெயர் அதற்குள்ளே அடக்கமாகி விடுகிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு வந்து கஃபார், அப்துல் கஃபார்லாம் பேர் வைக்கிறோம் இல்லையா, கஃபாருடைய அடிமைண்டு. கஃபார் என்றால் அதிகம் மன்னிப்பவன், மன்னிக்கிறவன், சாதாரண மன்னிக்கிறவன் இல்லை, அதிகம் அதிகம் மன்னிப்பு கேட்குறவன், மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். இன்னைக்கு தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டால் சரிங்கிறான், நாளைக்கு அதே செஞ்சுட்டு யாரெல்லாம் மன்னிச்சுக்கேன்டா அதுக்கும் சரிங்கிறான், கடைசி சக்கராத்து காலில் மன்னிப்பு கேட்டால் கூட அப்படியும் போன்னு துணைஞ்சு போட்டு விட்றான்ல. அப்போ கஃபார் என்றால் அளவுக்கு அதிகமாக மன்னிக்கக்கூடியவன் என்ற ஒரு பெயர் வந்து அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. இது குர்ஆனில் பல இடங்களில் இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு வசனம், 20வது அத்தியாயத்தில் 82வது வசனத்தில், ஒயின்னி லஃபாரும் லிமன் தாப, மன்னிப்பு கேட்கவனுக்கு நான் அதிகம் மன்னிக்கக்கூடியவன் அப்படின்னு அல்லாஹ்வே தனக்கு கஃபார் என்ற ஒரு அழகிய பண்பு இருப்பதாக சொல்கிறான். இது தனிப்பண்பா, அதனுடைய கிளை தான். நம்ம அளவற்ற அருளாளன் என்று வழங்கியிருக்கிறோம்ல, ஏன் அப்படி அதிகம் மன்னிக்கிறான், அவ்வளோ கருணை, அவனுடைய கருணையால் நிறைந்திருக்கிற காரணத்தினால தான் அதிகம் அதிகம் மன்னிக்க முடிகிறது. யாருக்கு மன்னிக்க முடியும் என்றால் யார் உள்ளத்தில் கருணை அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் அதிகம் மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ அல்லாஹ்வுக்கு கஃபார்ன்னு ஒரு பேர் தனியான அழகிய பண்பாக இருந்தாலும் அந்த பண்பும் எதற்குள் அடங்கிவிடும், ரஹ்மான் ரஹீமுக்குள்ள உட்பிரிவாக அடங்கிவிடும். அதே மாதிரி அத்தவ்வாபு, அல்லாஹ்வுக்கு தவ்வாபுன்னு ஒரு பேர் இருக்கிறது. நீ அஸ்மாவுல் ஹுஸ்னான்னு ஒரு லிஸ்ட் இருக்கும்ல, அதில் பார்த்தீங்கன்னா தவ்வாபுன்னா வரும். தவாபு என்றாலும் மன்னிப்பை ஏற்கக்கூடியவன், மன்னிப்பு கேட்டால் அந்த மன்னிப்பை ஏற்று மன்னிக்கக்கூடியவன் என்று அதே மாதிரி ஏறக்குறைய கஃபார் மாதிரியான அர்த்தம் உள்ளது தான் தவாபு என்பதும்.
இவன் தவ்வாபுங்கிற பேரை வந்து அல்லாஹ் பல இடங்களில் சொல்கிறான். 2:37 வசனத்தில் ஹுவ தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் வந்து தவ்வாபாக இருக்கிறான், ரஹீமாக இருக்கிறான். தவ்வாபு என்று சொன்னால் மன்னிப்பை ஏற்பவனாக இருக்கிறான். மன்னிப்பு கேட்குறோம் நம்ம, அவன் ஏற்பவனாக இருக்கிறான். நம்ம தௌபா செய்யக்கூடியவர்கள், அவன் தௌபாவை ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற ஒரு பெயர் அல்லாஹ்வுக்கு இருக்குது. இது எதில் அடங்கும்? அந்த அளவற்ற அருளாளன் தான். ஏன் அப்படி மன்னிப்பை ஏற்கிறவனாக இருக்கிறான் என்றால், அளவற்ற அருளாளன்கிற அந்த அருள் அவனுக்குள்ளே இருக்கிற காரணத்தினால், அவன் அருளை தனக்கு விதியாக ஆக்கி கொண்ட காரணத்தினால் இந்த மன்னிக்கிற ஒரு தன்மை உள்ளவனாக அவன் இருக்கிறான். அதே மாதிரி வந்து கஃபூருன், அந்த கஃபார் மாதிரி தான். கஃபார் என்பதும் கஃபூர் என்பதும் ஒரே சொல்லில் இருந்து தான் பிறக்கிறது. கஃபாருக்கு என்ன அர்த்தமோ அதை தான் கஃபூர், அப்துல் கஃபூர்னு பேர் வைக்கணும்ல, கஃபூருடைய அடிமை. அந்த கஃபூர் என்பதும் அல்லாஹ்வுடைய பேர் தான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதிகம் மன்னிக்கிறவன் அர்த்தம். கஃபார் என்பதற்கும் அதிகம் மன்னிக்கிறவன் அர்த்தம், கஃபூர் என்பதற்கும் அதிகம் மன்னிக்கிறவன் அர்த்தம். ஒரு சொல்லில் இருந்து ரெண்டு விதமான சொற்களை என்ன செய்யணும், அல்லாஹ் வந்து தனக்கு பெயராக வைத்து கொண்டிருக்கிறான். இந்த கஃபூர் என்பது வந்து ரஹ்மானுடைய ஒரு பிரிவு தானே, ஏன் ரொம்ப மன்னிக்கிறான் என்றால் ரஹ்மானுடைய ஒரு பிரிவு. அதே மாதிரி அல்ல ஹலீமுன் என்ற அவனுக்கு ஒரு பேர் இருக்குது. ஹலீம், ஹே அலீம் அல்ல, ஹலீம். ஹலீம் என்றால் ஒரு சகிப்புத்தன்மை உள்ளவன். அல்லாஹ் வந்து ரொம்ப சகிச்சுக்கிறான், ஆனால் நம்ம செய்கிற அநியாயங்களை பார்த்து அழிச்சுப்படணும். அவ்வளோ அநியாயங்கள் மனிதர்கள் செய்கிறார்கள். இந்த அநியாயங்களை பார்த்து கொண்டு அவனுக்கு இருக்கிற சக்திக்கும், அவனுக்கு இருக்கிற ஆற்றலுக்கும், அவனுக்கு இருக்கிற வல்லமைக்கும் அவன் வந்து விட்டு வைக்க தேவையில்லை, யாரையும் வகை வைக்க அவசியம் இல்லை, உடனே அழிச்சு விட வேண்டியதான். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான் என்று கேட்டால் சகிச்சுக்கிட்டு இருக்கிறான். சரிவா, இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது பார்ப்போம், இன்னும் இன்னொரு வாய்ப்பு, இன்னொரு வாய்ப்பு, இன்னொரு வாய்ப்பு என்று நிறைய வாய்ப்புகளை தந்து சகித்து கொண்டிருக்கிறதுனால அவனுக்கு ஹலீம்ங்கிற பேர் இருக்கிறது. இந்த கஃபூர் ஹலீம் என்கிற பேரை வந்து ஒரு வசனத்தில் இந்த ரெண்டும் அடங்கியிருக்கிறது. 202:205 வசனத்தில் வல்லாஹு கஃபூருன் ஹலீம், அல்லாஹ் கஃபூராக இருக்கிறான், ஹலீமாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பேர் என்பது குரானில் அல்லாஹ் சொல்கிறான், அதிலிருந்து தான் எடுக்கணும். அல்லாஹ்வுக்கு நம்மளா பேர் வைக்கிறோம். அல்லாஹ் தன்னை பற்றி எப்படியெல்லாம் குரானில் சொல்கிறானோ அதெல்லாம் அவனுடைய பண்புகள், அதெல்லாம் அவனுடைய பெயர்கள். அப்போ அல்லாஹ் தன்னை பற்றி பேசும்பொழுது என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லாஹு கஃபூருன், அல்லாஹ்வாகையா நான் கஃபூராக இருக்கிறேன், மன்னிக்கிறவனாக இருக்கிறேன், ஹலீமுன் சகிப்புத்தன்மை உடையவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ்வே 202:205 சொல்கிறான். இந்த சகிப்புத்தன்மை என்பது எதனுடைய பிரிவு, ஏன் சகிக்கிறான்? ரஹ்மான் தான் அது. இப்போ நம்ம ரஹ்மான் ரஹீம் பார்த்தோமே, அந்த ரஹ்மான் ரஹீமை அறிந்த உடனே அதுக்குள்ளே பல பண்புகளை ஒரே நாள் அறிஞ்சு விடலாம். இந்த ரஹ்மான் ரஹீம் அறிஞ்சிட்டோன்னு சொன்னால் கஃபூரும் அதுக்குள்ளே அடங்கினது தான். ஏன் மன்னிக்கிறவனாக இருக்கிறான்? அவன் ரஹ்மான். ஏன் சகிப்புத்தன்மை உள்ளவனாக இருக்கிறான்? அவன் ரஹ்மான். ரஹ்மானாக இருக்கிறதுனால, ரஹீமாக இருக்கிறதுனால இந்த தன்மையெல்லாம் அவன் இருக்கிறது. அல்லாஹுக்கு இன்னொரு பேர் என்ன, ரஸ்ஸாக், ரிசுக்கு அளிக்கிறவன். ராசுக்கு ரஸ்ஸாக்குங்கிறோம்ல, நிறைய ரிசுக்கு, நமக்கு ரிசுக்குகளை வாரி வாரி வணங்குகிறான் எல்லோருக்கும். அப்போ அல்லாஹ்வுக்கு வந்து ரஸ்ஸாக்குங்கிற ஒரு பேர் இருக்கிறது. நமக்கு தேவையானது அவனை தர்றான், மழையை தருகிறான், உணவை தருகிறான், செல்வத்தை தருகிறான், வேலை வாய்ப்புகளை தருகிறான், எல்லாத்தையும் அவன் தான் தருகிறான். அப்போ அல்லாஹ் வந்து ரிசுக்கு தரக்கூடியவன் என்று ஒரு பேர் இருக்கிறது. இது 51:58 வசனத்தில் ஹுவர் ரஸ்ஸாக்கு, இன்னல்லாஹ் ஹுவர் ரஸ்ஸாக்கு, அல்லாஹ் தான் ரஸ்ஸாக்கு, ரிசுக்கு அளிக்கிறவன். வேறு எவனும் உங்களுக்கு ரிசுக்கு அளிக்க முடியாது, உங்களுடைய எல்லா ரிசுக்கும் அவனே பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். அதனால் அவனுக்கு ரஸ்ஸாக் என்று பேர். ஏன் ரிசுக்கு அளிக்கிறான்? எல்லாருக்கும் ரிசுக்கு அளிக்கிறான், எதிரிக்கும் அளிக்கிறான், அவனை இல்லைன்னு சொல்கிறவனுக்கும் அளிக்கிறான், அவனுக்கு இணை கற்பிக்கிற ஆளுக்கும் அளிக்கிறான், அவனுக்கு பாவம் செய்கிற ஆளுகளுக்கும் அளிக்கிறான், ரிசுக்கு அளிக்கிறான் என்றால் இப்படி எல்லாத்துக்கும் ரிசுக்கு அளிக்கிறவனாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ரஹ்மான் தான். இந்த ரஸ்ஸாக்கு ஒரு தனி பெயராக இருந்தாலும் இந்த ரஸ்ஸாக்காக இருப்பது எதனுடைய வெளிப்பாடு என்று சொன்னால், அவன் அளவற்ற அருளாளனாக இருக்கிறானே, அதன் காரணமாகத்தான். இப்போ அருள் இல்லைன்னு வைங்களேன், நம்ம எப்போ ரிசுக்கு அளிப்போம்? எல்லாருக்கும் தான தர்மங்கள்லாம் யார் செய்வார்? உலகத்தில் மனிதர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட தான தர்மங்கள், ஏழைக்கு அந்த உணவு இந்த உணவு எல்லாத்துக்கும் எழுதி கொடுக்குறாரு. இது யார் செய்வார்னு கேட்டால், யார்கிட்ட இறக்கம் இருக்குதோ, யார்கிட்ட அன்பு அருள் இருக்கிறதோ அவரால் தான் இதை செய்ய முடியும். அப்போ அல்லாஹ் வந்து ரஸ்ஸாக்காக இருக்கிறான் என்றால் அது ஒரு தனி பண்பு தான், ஆனால் அது ரஹ்மானுடைய ஒரு கிளை தான். அவன் ரஹ்மானாக இருக்கிறதுனால தான் ரஸ்ஸாக்காகவும் இருக்க முடிகிறது. ரஹ்மானாக இல்லைன்னா ஆள் பார்த்து செய்வான், அளவு பார்த்து செய்வான். இவனுடைய ரிசுக் கொடுக்குறது அளவு இல்லை, ஆளை பார்க்கறது இல்லை, தேவைக்கு மேலே தர்றான். ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ தேவை, அது மாதிரி 100,000 மடங்கு தர்றான், அது மாதிரி 100,000,000 மடங்கள்லாம் அல்லாஹ் தர்றான், கணக்கே வைக்கிறது கிடையாது. இப்படியெல்லாம் செய்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அவன் ரஹமானாக இருப்பதுதான் காரணம். அப்போ அல்லாஹ்வுடைய அழகிய பண்புகளில் இவ்வளோ பண்புகளில் ஒரே நாளில் கூட நம்ம அறிஞ்சிக்கலாம். ஏன்னா எல்லாமே ரஹமானுக்குள்ளே உள்ளது. ரஹமானை பற்றி விரிவு அறிந்தோம் இல்லையா, அதெல்லாம் அறிந்து கொண்டோமே. ஆனால் இப்படி எல்லாம் அல்லாஹ் இருப்பதற்கு காரணம், அவன் கத்தபாலா நப்சிகி ரஹமா, தன் மீது ரஹமத்தை எழுதி கொண்டான். அல்லாஹ் வந்து தன் மீது ரஹமத்தை விதியாக்கி கொண்டு, யார் போய் ரஹமத் செய்யுன்னு கட்டளை இடலை,
அவனை ஆக்கி கொண்டான். அவன் தனக்கு மீது என்ன செஞ்சான், நான் அருள் செய்வதை எனக்கு கடமையாக்கி கொண்டேன் அப்படின்னு எழுதின காரணத்தினால தான் அந்த அவனே தனக்கு ஏற்படுத்தி கொண்ட கடமையை தான் ரிசுக்களிப்பதன் மூலமாக அவன் நிறைவேற்றுகிறான். இது அது போக அல்லாஹ்வுக்கு ஷக்கூர் என்று ஒரு பெயர். ஷக்கூர் என்று சொன்னால் செய்த செயலுக்கு நன்றி பாராட்டுறான். அவன் நன்றி பாராட்ட வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்வுக்காக வணங்கினீங்கன்னு சொன்னால் அவன் ஏதோ உங்களுக்கு அவனுக்கு ஏதோ செய்த மாதிரி எடுத்துக்கொண்டு உங்களுக்கு கூலி தர்றான். நீங்கள் நோன்பு வைக்கிறீங்கன்னா அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் என் சொல்ல கேட்டான்ல, என் சொல்ல கேட்டான் என்பதற்காக வேண்டி நீங்கள் செய்கிற நன்றிக்கெல்லாம் அல்லாஹ் கூலி தருகிற காரணத்தினால் அல்லாஹ்வுக்கு பேர் என்னென்றால் ஷக்கூர். ஷக்கூர் என்றால் நீங்கள் செலுத்தும் நன்றிகளுக்கெல்லாம் கூலி தரக்கூடியவன். என்னென்ன மாதிரி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த அல்ஹம்துலில்லாங்கிறீங்க சாப்பிட்டு விட்டு அதுக்கு கூலி தந்துடுறான். அவன் எதுக்கும் கூலி தராமல் விடுவதில்லை, நன்றி செய்கிறான். நன்றிக்கு கூலி. நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், இறைவா நீ சாப்பிட தந்த காரணத்தினால் அல்ஹம்துலில்லாங்கிறீங்க, அல்லாவே உனக்கு தான் புகழ்னு சின்ன ஒரு சொல்லு தான் சொல்கிறீர்கள். இதுக்கெல்லாம் என்ன செய்கிறான், அதுக்கு ஒரு கூலியை ஏற்படுத்திடுறான். ஏன், நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான். நன்றின்னா நன்றிங்கிறது வந்து மனிதன் சொல்லும்போது அர்த்தம் வேறு, அல்லாஹ் நன்றிங்கிறது அர்த்தம் வேறு. நன்றி என்று சொன்னால் நமக்கு பலவீனமாக நம்ம இருக்கும் பொழுது அடுத்தவன் உதவியை கொண்டு தான் எதிர்பார்த்துருக்கும்போது ஒருத்தன் தந்தால் நம்ம நன்றி செலுத்துவோம். அல்லாஹ் வந்து யாருக்கு நன்றி செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அவனுக்கு நீங்கள் இந்த செய்கிற காரணத்தில் அவனுக்கு கிரேடு ஏறப்போகுதா, அவன் தேவை நிறைவேறப்போகிறதா, இதெல்லாம் நீங்கள் செய்யாவிட்டால் அவன் பலவீனப்பட்டு போயிடுவானா, ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் நம்ம அவனுடைய கட்டளையை கேட்கறதுனால அவனுக்கு என்னமோ நீங்கள் செஞ்ச மாதிரி ஒன்றும் செய்யலைனம்மா, அவனுக்கு நீங்கள் என்னமோ செஞ்ச மாதிரி எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அவன் நன்றி செலுத்தினேன்னு ஒரு பேரை வச்சுருக்கான்ல. அப்படியே நான் நன்றி செலுத்தினோட என்ன அர்த்தம் என்றால் நீங்கள் நன்றியோடு நடந்தால் நான் கூலி தருவேன் அந்த அர்த்தம். இது எதில் அடங்கும், நீங்கள் செய்கிற செயலுக்கு அவன் நன்றி செலுத்துவதற்கு என்ன காரணம், அளவற்றானோ அவன் ரஹ்மானாக இருக்கிற காரணத்தினால்தான் அவன் ஷக்கூராகவும் இருக்க முடிகிறது, நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்க முடிகிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு வந்து கரீமுன், கரீமுன்னா பெருந்தன்மையானவன், எல்லாத்தையும் ஒரு பெருந்தன்மையாக எடுத்துகிட்டு போகிறது, சும்மா அற்பமாக சல்லித்தனமாக இல்லாமல் அனைத்தையும் பெருந்தன்மையாக எடுத்துக்கொள்ளக்கூடியவன் என்கிற ஒரு பெயர் வந்து ஷக்கூருங்கிறதுக்கு சொன்னால 35-30 வசனம் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு வசனத்தையும் யாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக வேண்டி நம்ம அல்லாவுக்கு பேர் வைக்கிறது அல்லாஹ் சொன்னபடி தான் வச்சுருக்கிறோமா, அதை நம்மளாம் பேரை வச்சுக்கிட்டோமான்னு வருதுல. ஷக்கூருங்கிற பேர் வந்து 35-30 வசனத்தில் இருக்கிறது. கரீம் என்பது இன்ன ரப்பிய கனியுன் கரீம், என்னுடைய ரப்ப கரீமாக இருக்கிறான், கண்ணியமிக்கவனாக இருக்கிறான், பெருந்தன்மையானவனாக இருக்கிறான் என்று சொல்லி 27-40 இருக்கிறது. ஏன் பெருந்தன்மையாக இருக்கிறான், இறக்கம் உள்ளவன் தான் பெருந்தன்மையாக இருப்பான், அன்பு உள்ளவன் தான் பெருந்தன்மையாக இருக்கான். யாருடைய உள்ளத்தில் ரஹமத் இருக்கிறதோ கருணை குடிகொண்டிருக்கிறதோ அவர்கள் தான் பெருந்தன்மையாக நடக்க முடியும். அப்போ அந்த தன்மையும் கூட ரஹ்மான் என்பதனுடைய ஒரு கிளை, ரஹ்மான்லேருந்து உட்பிரிவாகத்தான் இது அமைந்திருக்கிறது. அதே மாதிரி முஜீப், அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் என்னது முஜீப் என்று ஒரு 27-40 கரீம். முஜீப் என்று சொன்னால் பதிலளிக்கிறவன், பதிலளிக்கணும்னு எதாக இருந்தாலும் ஆன்சர் பண்ணணும். மனிதர்களை எத்தனை ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க, அரசாங்கத்தில் இவ்வளோ போராட்டம் பண்ணி ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான், நீ எந்த கோரிக்கை வச்சாலும் ஆன்சர், ஆன்சர்னா என்ன, எல்லாம் ஒரு பிள்ளையை கொடு இந்த அடை வச்சுக்க, அல்லது அதுக்கு வேறு ஒன்று, அதுக்கு ஒரு மறுமையில் கூலின்னு எதையாவது ஒன்று என்ன செய்கிறான், அல்லாஹ் வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். அனைத்துக்கும் ஆன்சர் இல்லாத நோ ஆன்சர் அல்லாட்ட கிடையாது. நீங்கள் எந்த ஒரு துவா செஞ்சாலும் சரி, எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி, எந்த ஒரு நல்லறம் செய்தாலும் சரி, அது அனைத்துக்கும் அவன் என்ன செய்கிறான், ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்படி ஆன்சர் பண்ணுறவன்கிற ஏன் ஆன்சர் பண்ணணும் உங்களுக்கு, நீங்கள் துவாசையை போட நான் நினைக்கும் போது தருவேன் சொல்ல வேண்டியான அடியான் கேட்க அதை கவனிக்கிறான், இன்னொருத்தன் கேட்குறோம் அதையும் கேட்குறான், இன்னொருத்தன் அங்கேருந்து கேட்குறோம் அதையும் கேட்குறான். அப்போ ஒவ்வொருத்தனும் பிரார்த்தனை செய்யும் பொழுதெல்லாம் அதை உள் வாங்கி செஞ்சுட்டு போ என்று விடாமல் அதுக்கு இவனுக்கு என்ன செய்கிறது, இவன் இப்படி கேட்டுட்டான், கேட்டதே கொடுக்குறதா, தப்பாக கேட்டுருக்கான், இதை கொடுத்து நாசமாக வேறு ஒன்று கொடுக்குறதா, இப்படி அவன் என்ன என்ன செஞ்சால் நல்லதோ அதை எடுத்து முடிவு செய்து சொல்கிறான். இதுக்கு பிறகு தான் முஜீப். முஜீப் என்றால் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கிறவன், பதிலளிக்கிறவன். ஏன் பதிலளிக்கிறான், ரஹ்மானா, எதற்கு பதிலளிக்கிறான் சொன்னால் அவன் ரஹ்மான் அவற்று அருளாளனா இல்லைன்னு சொன்னால் இந்த திமிர் பிடிச்சவெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்கல்ல, ஆணவம் பிடிச்சவன் திமிர் பிடித்தவர்களாக இருந்தால் எந்த ஒரு கேள்விக்கும் ஆன்சர் பண்ண மாட்டார்கள். ஆனால் ரஹ்மான் எப்படிப்பட்ட அவ்வளோ பவர் இருக்குது, அவ்வளோ வல்லம் இருக்குது, எவனுக்கு பதில் சொல்ல தேவையில்லை, பதில் சொல்லாட்டி எவனையும் போய் கேட்க முடியாது, ஆனாலும் பதில் சொல்கிறான். எதுக்கு சொல்கிறான், அவன் ரஹீமாக இருக்கிறான், ரஹ்மானாக இருக்கிறான், அளவற்ற அருளாளனாக நிகரற்ற அன்புடைய ஒன்று. முஜீபுங்கிற பேர் வந்து 11-61 இன்ன ரப்பி கரீபுன் முஜீப், என்னுடைய இறைவன் வந்து அருகில் இருக்கிறான், முஜீபாக இருக்கிறான், முஜீபுனா பதில் சொல்லவனாக இருக்கிறான். அது தான் முஜீபும் இதுக்குள்ளது தான், அளவற்ற அருளாளன் என்பது ரஹ்மானுடைய ஒரு கிளை தான். அல்ல அளவற்ற அருளாளனின் நிகரற்ற அன்புடையவன் வழங்கி வைத்தமா இல்லையா, எல்லாம் இது தான், இதெல்லாம் ரஹ்மான் தான். அடுத்ததாக அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் வந்து அல் ஃபத்தாஹு,
அல்லாஹ்வுக்கு பேர் என்ன? ஃபத்தாஹ்னா வெற்றி அளிப்பவன். நல்லவங்களுக்காக பார்த்து தேர்ந்தெடுத்து மற்ற ரிஸ்க்கெல்லாம் எல்லாத்தையும் கொடுக்குற பொதுவு. ஃபத்தாஹ்னா யார் கொடுப்பான்? அவன் யாரை தேர்ந்தெடுத்து கொண்டானோ அந்த மாதிரி அடியார்களுக்கு என்ன செய்கிறான்? அவன் தன்னுடைய வல்லமையின் மூலமாக வெற்றியை வழங்குகிறான். அப்போ ஹுதைபியா நேரத்தோட இன்னா ஃபத்தஹ்னா அலக்க ஃபத்தஹன் முபீனா, தெளிவான வெற்றி உமக்கு வழங்கினோம். பார்த்தா தோல்வி மாதிரி தெரிஞ்சு அந்த ஹுதைபியா உடன்படிக்கை. அதையே அல்லாஹ் வெற்றிங்கிறான். அந்த மாதிரி நான் வெற்றி தரக்கூடியவன் என்ற ஒரு பெயர் வந்து அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. இது 34:26 வசனத்தில் ஹுவல் ஃபத்தாஹுல் அலீம், அல்லாஹ் என்பன் ஃபத்தாஹாக இருக்கிறான், வெற்றி தரவனா, நல்லவங்களை பார்த்து தேர்ந்தெடுத்து வெற்றியை தருகிறான் அப்படின்னு சொன்னால், அப்போ இது என்னுடைய பிரிவு இது. ஏன் வெற்றி தர்றான் உங்களுக்கு? அப்படி தேர்ந்தெடுத்து தன்னுடைய நல்லடியார்களுக்கு இந்த உதவியை செய்கிறான் என்றால் அவனுக்கு ஒரு கருணை இருக்கிறது, அளவு கடந்த கருணை, எல்லை இல்லாத கருணை இருக்கிறது. அதான் காரணம், ரஹ்மானுடைய ஒரு கிளை தான் இந்த ஒரு பண்பும். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு பர்ருன்னு ஒரு பேர் இருக்குது. பர்ரு என்றால் நன்மை செய்கிறவன், பர்ருன்னா நல்லதாக செய்கிறவன் அப்படிங்கிற ஒரு பேர் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. இது 52:28 இருக்குது. அல்லாஹ் என் நன்மைகளை நமக்கு செய்கிறான், ரஹ்மானாக இருக்கிறது தான். இந்த பர்ருங்கிற இந்த இப்போ நான் சொன்ன எல்லா பண்புகளுமே ரஹ்மான் ரஹீமுக்கு கீழே வரும். அது மெயின் தலைப்பாக வைத்து கொண்டீர்களே ஆனால் இது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிடும். இது எல்லாம் செய்வதற்கு காரணமே அவன் ரஹ்மானாக இருக்கிறது தான், ரஹீமாக இருக்கிறது தான். அதே மாதிரி வந்து அல் ஹஃபீல் என்று அல்லாஹ், ஹஃபீல்னா பாதுகாக்கிறவன், அனைத்தையும் பாதுகாக்கிறான் நம்மளை. இது ஒரு துன்பத்திலிருந்து, கவலையிலிருந்து, வேதனையிலிருந்து, ஒரு விபத்தில் ஏற்பட்டால் கூட நம்மளை பாதுகாக்கணும்னு நினச்சா எல்லாம் சட்னியாக போனால் கூட நம்மளை பாதுகாத்துருவான். டோட்டல் 50 பேர் சட்னி ஆயிடுவாங்க. நம்மளை பாதுகாக்கணும் என்றவன் தீர்மானித்திருந்தான் என்றால் நம்மளை தனியாக தூக்கி என்ன செய்வான்? எல்லாம் பாதுகாத்துருவான். அப்போ பாதுகாக்கிறவன் என்கிற ஒரு பெயர் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. ஏன் உங்களை பாதுகாக்கிறான்? யார் மீது அவன் கருணை கொண்டிருக்கிறானோ அதனால பாதுகாக்கிறான். எல்லோரும் சேர்ந்து 50 பேர் போட்டும் செய்ய வேண்டியானே, ஒரு 100 பேர் இடத்துல வந்து 25 பேர் காலியாகிறான், 75 பேர் அவன் காப்பாற்றுறான்னு சொன்னால் அந்த 75 பேருக்கும் காப்பாற்ற வேண்டும் என்று ஏன் முடிவு செய்கிறான்? அவங்க மீது அவன் கருணை காட்டுகிறான். ரஹமானாக இருக்க போய் தான் மொத்தமாக அழிந்து விட்டுடலாமே. அப்போ அவன் ஹஃபீலாக பாதுகாப்பவனாக இருக்கிற காரணம் வந்து அளவற்ற அருளாளன் தான். ஒரு ரப்புக்கு அலா குள்ளி செய்யின் ஹஃபீல், ஒவ்வொரு பொருளின் மீதும் பாதுகாவன்னா அவன் இருந்து கொண்டிருக்கிறான், அனைத்தையும் பாதுகாத்து கொண்டு அல்லாஹ் இருக்கிறான். 34:21 வசனத்தில் பார்க்குறோம். அதே அல்லாஹுக்கு இன்னொரு பேர் என்னென்னா நேர்வழி காட்டுறவன். அல்லாஹ் வந்து நம்மளை படைச்சான்ல, படைச்சிட்டு என்னடோ போண்டு விடலை, நம்ம நேர்வழியில் அடையணுன்றதுக்காக இரண்டு வகையான வழிகாட்டுதலையும் செய்கிறான். ஒன்று, அழகான ஒரு மூளை எல்லாம் தந்திருக்கிறான், அதை பயன்படுத்தினா நேர்வழி போயிடுவோம். எதனால் வழிகட்டு போகிறோம்னா திமுறா போகிறதுனால தான், அதை பயன்படுத்துறது கிடையாது. அப்போ அல்லாஹ் வந்து அறிவை தந்திருந்தான்னா இதை போய் கடவுள்மானா, இதை போய் கடவுள்மானா, மனுஷங்களில் உழுவானா, மூட நம்பிக்கை செய்வானா? உனக்கு அறிவை தந்திருப்பதன் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? நேர்வழி காட்டுகிறான். எல்லாத்துக்கும் அறிவு இருக்கிறது, அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறான். கையில் கத்தி இருந்தால் யூஸ் பண்ணணும், துப்பாக்கி இருந்தால் யூஸ் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணணும். இவனிடத்தில் அல்லாஹ் வந்து அறிவு என்ற ஒரு ஆயுதத்தை, ஒரு விளக்கை, சுடரை கொடுத்துருக்கிறான். அந்த சுடரை வந்து வைத்து பொருள்களை பார்க்க தவறுகிறான் இவன். இவனை விட்டுருங்க, ஆனால் அல்லாஹ் காட்டு தானே செய்கிறான், நேர்வழி காட்டிக்கொண்டே இருக்கிறான். அது போக இது ஒரு வகையான நேர்வழி. அப்படி இருந்து இவங்க விளங்காமல் இருக்கிறாங்கள் என்பதற்காக வேண்டிய தூதர்கள் அனுப்பி, மனிதர்களில் ஒரு ஆள் அனுப்பி, அவர் அடி உத வாங்கி, வெட்டு குத்து வாங்கி, எல்லாத்தையும் சகித்து கொண்டு உங்களுடைய சிந்தனையை தூண்டி விட்டு சரியான பாதையை காட்டி அதை தொடர்ச்சியாக கேமராவில் வரைக்கும் நமக்கு பாதுகாக்கிறான். முந்தைய சமுதாயங்களுக்கு அடிக்கடி நபி அனுப்பிக்கிட்டே வந்தான். அந்த நபிகள் மூலமாக அந்த போதனைகளுக்கு சென்று கொண்டே இருந்தது. இறுதி நபி அனுப்புகிற பிறகு என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த வேதத்தை பாதுகாத்து வச்சிருக்கிறான். அவருடைய போதனை அவர் இருந்த மாதிரி தான். இப்போ முகமது நபி இப்போ இருந்தால் இந்த குரானை தான் தருவார். அவர் இல்லாமல் இந்த குரான் இப்போ இருக்கிற மாட்டேன். முகமது நபி இருந்தால் இப்போ சொன்ன அந்த பாதுகாப்பட்ட ஹதீஸர்கள் அதுதான் இப்பவும் சொல்லுவார். அது இப்போ வகையில் இருக்கிறது. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேர்வழி காட்டுறவனாக இருக்கானே, ஏன் நேர்வழி காட்டுறான்? படைச்சு விட்டாச்சுல, என்னோட துணையடா, ஒழுங்காக ஒழுங்காக இருந்தால் சொர்க்கம், ஒழுங்காக இல்லாட்டி நரகம்னு போயிடலாமா இல்லையா? நீ சொர்க்கத்துக்கு தான் இப்போ படைச்சியும் விட்டுட்டு நரகத்துக்கு போகிற எல்லா வகையான செட்டப்பும் மண்டையில் வைத்து விட்டு இருந்தாலும் இவனை விடக்கூடாது, இவன் எப்படியாவது சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்த்தணும் என்பதற்காக வேண்டி நேர்வழி காட்டுவதற்காக இவ்வளோ செட்டப் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? ரஹ்மான். அவன் ரொம்ப கிருபை வைத்திருக்கிறான். படைச்சாச்சு, அறிவு தந்தாச்சு, நீனா சிந்திச்சு நேர்வழிக்கு வந்தா தான் உண்டு, இல்லாட்டி தொலைஞ்சு போ என்று விடாமல் நான் உன்னை விட மாட்டேன், உனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன், என்னுடைய தூதர்கள்னு அடித்து உதச்சாலும் உனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேங்கிறானே, இது அளவற்ற அருள் இல்லாமல் வேற என்ன? அப்போ ஹாதியாக அல்ல வந்து ஹாதிங்கன்னா அந்த ஹிதாயத்து, ஹிதாயத்துக்கு கொடுப்போம், நேர்வழி கொடுப்போம்ன்ற சொல்றோம்ல, அப்படி ஒரு பேர் அளவு இருக்கிறது. இது 25:31 வசனத்தில் கஃபாபி ரப்பிக்கு ஹாதியன், உன் இறைவன் நேர்வழி காட்ட போதுமானவன், ஹாதியினா நேர்வழி காட்டுவதற்கு அவன் போதுமானவன் என்று தனக்கு தானே பேர் வைத்திருக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் வந்து வாசி உன், வாசி உன்ன தாராளமானவன், எல்லாத்தையும் நம்ம சில ஒரு நம்ம யாருக்கா ஏதாவது கொடுக்குறதா இருந்தால் அவனுக்கு என்ன தேவை அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்போம். தாராளம்னு சொல்லி என்ன செய்ய மாட்டோம், அள்ளி கொடுத்துட மாட்டோம். இவனுக்கு 100 ரூபா கொடுத்தா போதும்னா 100 ரூபாய் தான் கொடுப்போம். அவன் என்ன செய்வான்? அந்த கணக்கெல்லாம் பார்க்க மாட்டான். 100 ரூபா தான் தேவைன்றது, 1 கோடி ரூபாய் கொடுப்பான்.
தாராளமாக தாராளம்னா என்னது கணக்கு வைத்து கொண்டு இவ்வளோ இருந்தால் செலவு குறைஞ்சி போயிருமே அப்படிலாம் கணக்கு வைத்து கொண்டு என்ன குறையிறதுக்கு வேலை இல்லை ஆகண்டு ஆகிட்டு போகுது ஆகண்டு ஆகக்கூடிய வல்லமை உள்ளவனாக இருக்கிற காரணத்தினால அல்லாஹ் என்னவா இருக்கான்னா வாசி உன் தாராளமாக தருகிறான் ஏன் தாராளமாக இருக்கிறான் தாராளம் என்பது 2:115 வசனத்தில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வாசிவன் அலீம் அல்லாஹ் வந்து தாராளமானவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வே தனக்கு வாசிவன் என்கிற ஒரு பெயரை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அந்த வாசியெல்லாம் அல்லாஹுடைய பேர் நிறைய பேர் தெரிகிறதில்ல சும்மா 2-3 பேர் தெரிஞ்சிருக்காங்களே தவிர அப்துல் வாசின்னு யாராவது பேர் வைக்கிறாங்களா வைக்கிறது இல்லை நான் தெரியும் அல்லாஹுடைய பேர் இப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் அல்லாஹுக்கு வாசிவன் ஒரு பேர் இருக்கிறது தாராளமானவன் அதே மாதிரி வந்து வதூதுண்டு அல்லாஹ் பேர் வதூதுன்னு அன்பு மிக்கவன் அன்பு மிக்கவன் அது ஏறக்குறைய ரஹ்மான் ரஹீமுடைய அந்த மீனிங் ரஹீம் நிகரட் அன்புடையங்கிறோம்ல ஏறக்குறைய அதே மாதிரியான ஒரு வார்த்தை தான் வதூது என்பது இந்த வதூது என்ற அல்லாஹுக்கு பேர் இருக்கிறது 11:90 வசனத்தில் இந்த பேர் தனக்கு இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான் இன்ன ரப்பி ரஹீமுன் வதூத் என்னுடைய இறைவன் ரஹீமாக இருக்கிறான் வதூதாக இருக்கிறான் அப்போ ரஹீம் எப்படி அல்லாஹுக்கு பேராக இருக்கிறதோ வதூது அல்லாஹ்வுடைய பேர் தான் அந்த வதூது அவன் ஏன் அன்புள்ளவனாக இருக்கிறான் ரஹ்மானாக இருக்கிறனால தான் எதனால் அவன் அன்பு நமக்கு செலுத்துக்கிறான் என்று கேட்டால் அவன் அளவற்ற அருளும் நிகரற்ற அன்பும் உள்ளத்தில் இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் செய்கிறான் அதே மாதிரி வக்கீல் பொறுப்பாளன் அனைத்துக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவன் வக்கீலாக அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் அல்லாஹுக்கு இருக்கிறது 3:173 இருக்கிறது நம்முடைய அனைத்து காரியத்துக்கு நவையன் பொறுப்பாக நம்ம வேலைக்காரனாவன் நம்முடைய காரியத்தை அவையன் பொறுப்பேற்கணும் ரஹமத்து தான் காரணம் இல்லாட்டு போடான்னு விட்டு போயிடலாம் உன் காரியத்தை நீ போ அப்படின்னு விடாமல் நமக்கு பொறுப்பேற்றுக் கொள்வனாக இருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் அவன் அறவற்ற அருளாளனாக இருக்கிறான் அதே மாதிரி வலியுண்டான் பொறுப்பாளன் தான் இந்த வக்கீல் வதூதுங்கிறது 11:90 இருக்கிறது வக்கீல் என்பது வந்து 3:173 வசனத்தில் இருக்கிறது வலியுன் என்றால் 2:107 மாலக்கும் மின் வலியின் அவனை தவிர வேறு வழி உங்களுக்கு இல்லை வலி என்றால் பொறுப்பாளன் நம்ம மனுஷனை பிடிச்சி வழி வழி அப்படியாண்டு இருக்கிறோம் வழின்னா ஒரு மனுஷன் செத்து போன அளவு தான் வழி வழி உள்ளாங்கிறோம் வழிங்கிறது என்னது அவன் அல்லாஹ் தான் வழி நமக்கெல்லாம் பொறுப்பானன் யாரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் வழியாக இருக்கிறான் 2:107 ஏன் உங்களுக்கு வழியாக பொறுப்பானான இருக்கிறான் ரஹ்மானா இருக்குதான் காரணம் ஏன் அப்படி இருக்கிறான் என்று கேட்டால் அவனுடைய ரஹமத்து தான் காரணம் அது மாதிரி அல்லாஹுக்கு வஹாப்னு ஒரு பேர் இருக்கிறது வஹாப்னா வாரி வாரி வழங்குறது கணக்கு இல்லாமல் வழங்குறது அந்த மாதிரி செய்யக்கூடியவனுக்கு வஹாப்னு சொல்லுவாங்க இன்னக்கு அந்தல் வஹாப் எத்தனை துவாக்கள் நம்ம கேட்குறோம் இறைவா நீ தான் வஹாபா இருக்கிறா இது குரானில் ஒரு வசனம் தான் இது அப்போ 3:8 அத்தியாயம் 8 வசனத்தில் அல்லாஹுக்கு வஹாப்ங்கிற ஒரு பேர் இருக்கு ஏன் அழகு வாரி வாரி வழங்குற வள்ளலாக இருக்கிறான் வஹாப்னா வள்ளல் கொடை வள்ளல் கொடை வள்ளலாக ஏன் இருக்கிறான் அருள் உள்ள ஒருத்தனால் தான் இருக்க முடியும் யாருக்கு அளவற்ற அருள் இருக்கிறதோ நிகரட்டு அன்பு இருக்கிறதோ அவர்களால் தான் வகாப்பாக இருக்க முடியும் அதே மாதிரி ரவுஃப் அன்பு மிக்கவன் ஏறக்குறைய வதது மாதிரி உள்ளது தான் அந்த வகாப்புன்னு 3:8 இருக்கிறது ரவுஃபுங்கிற 9:117 இருக்குது இதெல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய அழகான திருநாமங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது இதுவும் அல்லாஹ்வுடைய பண்புகள் தான் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய குணாதிசயங்கள் தான் இந்த குணாதிசயங்கள் எல்லாமே அவன் ரஹ்மானாக இருப்பதால் ரஹீமாக இருப்பதால் தான் வந்திருக்கிறது அது போக இன்னும் சில பெயர்கள் இருக்கிறது உதாரணமாக அல்லாஹ்வுக்கு வந்து நசீர்னு ஒரு பேர் இருக்கிறது ஆனால் நீங்கள் அஸ்மாவுல் ஹுஸ்னான் ஒரு பட்டியல் போட்டிருப்பாங்க படம் போட்டு கட்டம் கட்டமாக அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம்னு 99 அதில் இருக்காது அல்லாஹ் வந்து ஒரு பேர் அவன் வச்சுருக்கிறான் இவங்க போட்டு அஸ்மாவுல் ஹுஸ்னான் அது இருக்க மாட்டேங்குது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு மாலகும் மின் துணில்லாஹி மின் வலியின் வலா நசீர் அல்லாஹை தவிர வலியும் கிடையாது நசீரும் கிடையாது நசீர் நான் நசீருங்கிறான் அல்லாஹ் நசீர்னா உதவி செய்கிறவன் அப்போ உதவி செய்கிறவன் என்பது அல்லாஹ்வுடைய பெயர் தான் ஆனால் இவர்கள் வைத்திருக்கிற அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் இது காணாம் ஆனால் இது எதனால் நசீராக இருக்கிறான் நசீருங்கிற பேர் 2:107 இருக்கிறது ஏன் நசீராக இருக்கிறான் என்றால் அவன் ரஹ்மானாக இருக்கிற காரணத்தினால்தான் அப்போ அல்லாஹுக்கு ஷாக்கிர்னு ஒரு பேர் இருக்கிறது அவனை வைத்து குரானில் அல்லாஹ் சொன்னான் தான் ஷாக்கிர்னு சொல்லி அது அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் இருக்காது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பட்டியல்கள் எல்லாம் இவர்கள் போட்டிருக்கிற அஸ்மாவுல் ஹுஸ்னான்னு போட்டிருக்காங்களே பட்டியல் அந்த பட்டியல் அல்லாஹ்வுடைய அழ பேரை பணப்படைஞ்சிடணும்னு சொல்லிவிட்டு குரானில் இல்லாதையும் பேரா வச்சுருக்கிறாங்க குரானில் இருக்குன்னு விட்டுருக்குறாங்க இல்லாத பேரா வச்சுக்கிறேன்னு பிறகு வைத்துக் கொள்வோம் இப்போ என்னென்னு கேட்டால் இருப்பதை விட்டுருக்கிறார்கள் ஷாக்கிருன்ற அல்லாவுக்கு பேர் இருக்கா இல்லையா அல்லாஹ் என்ன செய்யறான் 2:188 சொல்கிறான் ஃபைனல்லாக ஷாக்கிருன் அலீம் அல்லாஹ் ஷாக்கிராக இருக்கிறான் அலீமாக இருக்கிறான் அலீமை பற்றி சேர்த்திருக்கிறார்கள் அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் எதை காணா ஷாக்கிருங்க ஷாக்கிர் தான் நன்றி செலுத்துறவன் ஷக்கூர் மாதிரி நன்றி செலுத்தவன் என்று அல்லாஹ் தனக்கு பேர் இருக்குது என்று சொல்லுகிறான் அதை இவங்களுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாங்கிற அந்த பட்டியலில் என்னத்தை காணா விட்டிருக்கிறார்கள் விட்டதை உலகம் பூரா இதான் அஸ்மாவுல் ஹுஸ்னான்னு நம்பிக்கொண்டு இருக்கிறார் சிந்திக்கிறது கிடையாது அஸ்மாவுல் ஹுஸ்னா இவ்வளோ தான் அஸ்மாவுல் ஹுஸ்னா இது அட்டையில் போட்டு பெயரை போட்டு மனப்பாடம் பண்ணி மூட்டு பேரை விட்டுவிட்டாங்க அல்லாஹ்வுடைய பேர்களில் அவன் தனக்கு சுட்டி கொண்ட பல பெயர்களை என்ன இருக்கிறாங்க விட்டிருக்கிறார்கள் அப்புறம் ஷாக்கிர்னு சொல்லி 2:158 இருக்கிறது அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு கரீப் கிட்டத்தில் உள்ளவன் அருகில் உள்ளவன் என்று ஒரு பேர் இருக்கிறது
ஏன் அருகில் இருக்கிறான், நமக்கு அளவற்ற அருளாளனாக இருக்கிறனால கிட்டத்தில் இருக்கிறான், கிட்டத்தில் இருந்து உதவி செய்கிறேன்கிறான். இந்த தன்மை அவனுக்கு இருப்பதாக, இந்த பேர் இருப்பதாக 11:61 வசனத்தில் இருக்கிறது. இதுவும் இந்த லிஸ்ட்டில் காணாம், இதில் காணாம். இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாங்கிற பட்டியலில் இந்த பேரனை விட்டு விட்டாங்க, அது தனி விஷயம். அதோடு என்ன விளைவிக்கணும்னு கேட்டால், அவன் அளவற்ற அருளாளன் என்பது இதுக்குள்ளே அடங்கியிருக்கிறது. அதே மாதிரி அல்லாவுக்கு மௌலா, நேமல் மௌலா, நேமல் நசீர், மௌலான்ற அல்லாவுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த மௌலா விட்டு விட்டு மனுஷனை பிடிச்சி மௌலானாங்கிறாங்க. மௌலானாண்டா எங்களுடைய மௌலான்னு அர்த்தம், மௌலான் நாங்கிறது எங்கள்ன்ற அர்த்தம். மனிதனை பெரிய பெரிய அஜர்த்துமார்களுக்கு என்ன பேர் வச்சுருக்கிறாங்க, மௌலானா வந்துட்டாங்க, அந்த மௌலானா, இந்த மௌலானா, அல்லா வந்து அவன் தான் மௌலாங்கிறான், நேமல் மோ நான் தாண்டா மௌலாங்கிறான். மௌலா என்றால் எஜமான். அப்போ அல்லாஹ் வந்து எஜமான், உங்களுக்கு பொறுப்பேற்று கொண்டு உதவி செய்கிற ஒரு அன்பு செலுத்துகிற ஒரு எஜமானாக இருக்கிறான் என்கிற ஒரு பெயர் அல்லாஹ்வுக்கு மௌலான் இருக்கிறது. இது 350 நிறைய வசனங்கள் இருக்கிறது, 350 இருக்கிறது. இப்படி ஒரு பெயர் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது, ஆனால் அந்த லிஸ்ட்டில் இல்லை. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால், அவன் அளவற்ற அருளான் என்பதற்கு தான் இதெல்லாம் ஒரு பிரிவாக இருக்கிறது. இது ஒரு விஷயம். அல்லாஹ்வுக்கு வந்து ரப்புன்னு ஒரு பேர் இருக்குது, இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் 99 இருக்காது. இந்த ரப்புன்னு நீங்கள் எல்லோரும் அரப்புள்ள ஆளுமேங்கிறீங்க, அல்லாஹ் ரப்பு தான் என்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 99 அஸ்மாவுல் ஹுஸ்னான் போட்ட பட்டியலில் ரப்பு இருக்கான்னு ரப்பையும் விட்டு விட்டாங்கன்னு பாருங்களேன். அல்லாஹுக்கு அல்லாஹ் ரஹ்மானுங்கிறது மூணாவது ரப்பு தான். நம்ம நல்லா அறிஞ்சு வச்சுக்கிற பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அல்லாஹ் தெரியும், ரஹ்மான் தெரியும், ரஹீம் தெரியும், நாலாவது அறிமுகமான பேர் எது, ரப்பு தான். அந்த ரப்பு இருக்கான்னு கேட்டால் அல்லாஹுடைய பேரில் அந்த லிஸ்ட்டில் இல்லை, விளங்குதா? அதில் அப்துல் ரப்புன்னே பேர் வைக்க மாட்டாங்க. நிறைய ஒன்று அரிதாக ஒன்று இருக்கேன், ரப்பு அல்லாஹுடைய பேர் உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் அவனை ரப்புன்னு எத்தனை இடத்துல சொல்கிறான், யாய் ஒன்னா சொல்வது ரப்புக்கும் உங்கள் ரப்பை வணங்குங்கள் அப்படின்னு நல்லாக வந்து அவனுக்கு வைத்திருக்கிற பேர் என்னது, ரப்பு. 2:21 ஏராளமான வசனங்கள் இருக்குது. இந்த ரப்புங்கிறது அல்லாஹ்வுடைய பேராக இருந்தாலும் அதை என்ன செய்யலை அவங்க சொல்ல, ரப்புனா என்ன அர்த்தம், அதாவது ஒரு மனிதனை படைத்து பரிபாலித்து தேவையான நேரத்தில் தேவையானதை கொடுத்து வளர்க்குறவன் அர்த்தம். அதாவது சும்மா அள்ளி கொடுத்துறதில்ல, ஒரு செடியை வைத்தோம்னு சொன்னால் அதுக்கு 10 குடம் தண்ணியை ஊற்றினா அழுகி போயிடும். செடியை வைக்கணும், தண்ணி ஊற்ற வேண்டிய நேரத்தில் ஊற்றணும், ஊற்ற வேண்டிய அளவில் ஊற்றணும், ஊற்ற வேண்டியது உப்பு தண்ணியை ஊற்றிடக்கூடாது, ஊற்ற வேண்டிய தண்ணியை ஊற்றணும். இப்படி எல்லாம் செய்கிறதுக்கு பேர் ரப்பு. ரப்புன்னு சொன்னால் தேவையானதை தேவையான நேரத்தில் தேவையான அளவுக்கு கொடுத்து வளர்ப்பவன். அது எல்லாம் செய்கிறானா இல்லையா? இது எதனுடைய வெளிப்பாடு, ரஹ்மானுடைய வெளிப்பாடு. ஏன் அப்படி செய்கிறான்னு கேட்டால், சும்மா மொத்தமாக அள்ளி கூட்டினா நாசமாக போயிடுவீங்க. அப்போ உங்களை வளர்ப்பதற்கு என்ன மாதிரி செஞ்சால், நீங்கள் கருவறையில் அப்படி தான் நல்லா வளர்க்குறான், கருவை சிறு சிறுதாக வளர்க்குறோமே, நம்ம எந்த அளவுக்கு கொடுத்தாலும் இவன் வளர்ந்து ஒரு மனுஷன் ஆவாங்கிறத கவனித்து ஒரு செடியை வளர்க்குற மாதிரி என்ன செய்கிறான்ல, அந்த மாதிரி ரப்பாக நம்மளை வெளியே வந்த பிறகு அப்படி செய்கிறான். இதுக்கு என்ன காரணம், ரஹ்மானாக இருக்கிறது தான் காரணம். ஆனால் இந்த பேர் அந்த இதில் இருக்காண்டா இருக்காது. இந்த பேர் வந்து அந்த லிஸ்ட்டில், அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய லிஸ்ட்டில் இருக்காது. அதே மாதிரி அல்லாஹுக்கு வந்து ஒரு சூறாவிலேயே 4 பேர் சொல்கிறான். 40வது சூறாவில் 3வது வசனத்தில், காஃபிரு தம்பு, காபிலு தௌபி, சதீதுல் இகாப், தித்தவுளின்னு 4 பேர் சொல்கிறான். இந்த 4 அஸ்மாவுல் இருக்காது. 4 இந்த ஒரு வசனத்திலேயே அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், காஃபிரு தன்பு பாவத்தை மன்னிக்கிறவன், தௌபாவை ஏற்பவன், சதீதுல் இகாப் கடுமையாக தண்டிப்பவன், அருள் உடையவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து ஒரு வசனத்திலேயே இந்த பெயர்களை சொல்கிறான். இந்த பெயர்கள் எல்லாம் அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய பட்டியலில் இருக்க மாட்டே இருக்காது. நீங்கள் 99 வச்சு படிக்கிறீங்களே, அந்த பெயர்கள் எது இருக்காது, இந்த 4 இருக்காது. இந்த 4 வந்து கருணை உள்ளவன், தௌபாவை ஏற்பவன், மன்னிப்பவன் என்பதெல்லாம் ரஹமத்துடைய, ரஹ்மானுடைய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதே மாதிரி அல்லாவுக்கு துல் ஃபலி, அருளுடையவன். துல் ஃபலுன்னா என்னது, அரு துல் ஃபலிங்கிற இடம் நிறைய இடத்துல குரானில் இருக்கும். உள்ளாகு துல் ஃபலில் அலீம், அல்லாஹ் வந்து மகத்தான அருளுக்கு உடையவன். இப்போ துல் ஃபலி என்று அல்லாவுக்கு ஒரு பேர் இருக்கிறது. இந்த பேர் பட்டியலில் இருக்கமா இருக்கா, துல் ஜலாலிங்கிற பேரை கொண்டே எழுதியிருப்பாங்க. ஆனால் துல் பல் அதே மாதிரி உள்ள வார்த்தை தான் துல் பதில். துல் பதில் இருக்குமான்னு கேட்டால் அந்த 99 அந்த பேரில் இருக்காது. அது துல் பதிலுங்கிறது எதை காட்டுது, அருள் உடையவன்கிறது. துல் பதில் 205 இருக்குது. இது எதை காட்டுது என்று கேட்டால், ரஹ்மான் என்ற அந்த விரிந்த அந்த பொருளுடைய உட்பிரிவு வகைகள்லாம். இப்போ நம்ம சொன்ன இந்த பண்பு மொத்த பண்புகளில் நான் சொன்ன இந்த பண்போடு தனியாக குறித்து வைத்துக் கொண்டீர்களே, ஆனால் இவ்வளவு பண்புகளும் அல்லாஹ் வந்து அளவற்ற அருளாளன் என்று சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய துணை பெயர்கள். அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்கிற மெயினான அந்த பண்புக்கு உள்ளதான் இவ்வளவு பண்பும் அடங்கியிருக்கிறது. இது ஒரு வகையான அல்லாஹ்வுடைய பண்பு. இது அல்லாமல் அல்லாஹ் ரஹ்மானை விட்டோமா, அடுத்து ரஹ்மானுக்குள்ளே இவ்வளோ வந்துருச்சு. இப்போ ரஹ்மானே சொல்லிட்டு தான் நீ நினச்சிட்ருப்பீங்க, ரஹ்மானை விளக்கிட்டோம் என்று சொன்னால் இவ்வளோ அடங்கி போச்சு, அவ்வளோதான். ரஹ்மானே விளக்கிட்டோம், ஒரு வாரத்துக்குள்ளே 10-20 பெயர்களை அதை எண்ணி பார்த்துக்கிறேங்க எத்தனை வருதுன்னு. இவ்வளோ பெயர்களும் ரஹ்மான் தான், ரஹ்மானுக்குள்ள விளக்கமாக அமைந்து விடுகிறது. இது போக இன்னும் 2 வகையான பண்புகள் இருக்குது. ஒன்று அவனுடைய கோபம், கடுமை,
இதை காட்டு தண்டிக்கிறவன் அந்த மாதிரியான கருத்து உள்ள பெயர்கள் அது ஒரு வகை இருக்குது. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் ரெண்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் அவன் எப்படிப்பட்ட பவர் உள்ளவங்கிற காட்டக்கூடிய பெயர்களை வச்சுருக்கிறான். நான் எப்படி கேட்குறவன், எப்படி பார்க்குறவன், எப்படி கண்காணிக்கிறவன் சொல்லி அவனுடைய வல்லமையை மட்டும் சொல்லக்கூடியதாக இருக்கும். அதில் பயமோ மிரட்டலோ ஒன்று அருளோ ஒன்றும் இருக்காது. அவன் யாருங்கிறது இருக்கும். இப்படி மூணு வகையான பண்புகள் இருக்கிறது. ஒரு வகையான பண்புகளை நம்ம வந்து நினைக்கிறோம் பார்த்து அல்லாஹ் வழங்கி கொண்டு சார், அடுத்து மற்ற ரெண்டு வகையான பண்புகளுக்குள்ளே மற்ற அனைத்தும் மற்ற எல்லா இசுமுகளை எல்லா பெயர்களையும் பார்த்து அறிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை அவனுடைய அழகிய பண்புகளோடு சரியான முறையில் புரிந்து நடக்கிற நன்மக்களாக ஆக்கிய அருள் வருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.